நமது புதுக்கோட்டை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், பல்வேறு சிறப்புகளை உடைய பகுதி. இங்கே நமது தொண்டைமான் அவர்களின் ஆட்சி நடைபெற்ற பகுதி. இங்கே பல்வேறு கோயில்களும் சிற்பங்களும் ஓவியங்களும் நிறைந்த இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு மக்கள் அவதிப்படுகின்ற அளவிற்கு, விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு இந்த ஆட்சியாளர்களின் பாராமுகத்தால் இங்கே நாம் மழை நீர் இல்லாமலும் ஆற்று நீர் இல்லாமலும் விவசாயத்திற்கு பல ஆண்டுகளாக இங்கே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. என்னிடம் நமது அருமை சகோதரர் அறந்தாகி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், 54 அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வல்லத்தரசு அவர்கள் காலத்திலிருந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஆனால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் கூட இங்கே இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்களும் சரி இருப்பவர்களும் சரி நமது பகுதிக்கு நீரை கொண்டு வருவதற்கான கூட்டு குடிநீர் திட்டத்தை தவிர இங்கே நாம் விவசாயத்திற்கான நீரை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி விரைவிலே அமைந்து இந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையாகிய கொள்ளிடத்திலே வீணாகின்ற நீரை இங்கே நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருப்பி இங்கே நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கே விவசாயம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் அம்மா அவர்களின் சார்பாக இங்கே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நமது புதுக்கோட்டை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக நினைவிருக்கும், இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு பெண் ஒருவர் டாக்டரான உருவாக இந்த பூமிதான் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த மண்ணிலே பிறந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்தான் முதல் பெண் டாக்டர் என்பது தெரியும். அத்தனை பெருமை வாய்ந்த நமது புதுக்கோட்டை பூமி இன்றைக்கு சிறுமைப்பட்டு போய் கிடக்கின்றது. இங்கிருந்து ஒரு டாக்டர் கிளம்பி சென்னையிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறார். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்ல டாக்டர் என்று, குட் டாக்டர் என்று சொல்வார்கள், ஆனால் குட்கா டாக்டர் என்று இதுவரை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த குட்கா டாக்டர் வசூல் ராஜா MBBS போல அவர் அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த காலத்திலிருந்து சரி, அவர் இன்றைக்கும் சரி, எங்கு திரும்பினாலும் அந்த குட்கா டாக்டரை பற்றி தான் பேச்சு. அவர் வீட்டிலே ரைடு விடாத துறையே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளிலே புதுக்கோட்டையிலே நமது மக்கள் எல்லாம் அவர் வீட்டிற்கு சென்று ரைடு விட்டு அங்கே இருக்கின்றவற்றையெல்லாம் எடுத்து செல்லுகின்ற அளவிற்கு, அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்திலே பார்ப்போமே அது போன்ற குகையிலே இருப்பது போல பல வைரமும் வைடூரியமும் தங்கமும் அங்கே 2000 ரூபாய் நோட்டுகளும் இங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த குட்கா டாக்டரின் அரசியல் வளர்ச்சி யாரால் வந்தது என்பது அவர் மறந்திருக்கலாம், ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நீங்கள் நிச்சயம் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த டாக்டர் நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது எனக்காக பம்பரமாக சுற்றி வேலை பார்த்தார். ஆனால் தேர்தல் நின்ற பிறகுதான் தெரிந்தது, அண்ணன் எடப்பாடியின் கைங்கரியத்தால் இவர்கள் செய்த தவறுகளால் அந்த தேர்தல் நின்று போனது என்பது பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது. காரணம், அந்த தேர்தலிலே நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால் என்னை சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து முதல்வராக்கி விடுவார்கள் என்ற பயத்தினால் நமது குட்கா டாக்டரும் அவரது குருநாதர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமி அவர்களும் சேர்ந்து ஆடிய நாடகம்தான் அந்த தேர்தல் அன்றைக்கு நிற்பதற்கு காரணமாக இருந்தது.